Welcome to Prim's Vlog where everything is delight. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த விலாகை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நாம கான்டினென்டல் டிஷ்க்கு தான் நீங்கள் நிறைய ஓட்ஸ் போட்டிருந்தீங்களா, அதனால் ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து இட்டாலியன் பேஸ்ட் பாஸ்தாவை நான் கொடுத்தேன். பாஸ்தாவோட ஆரிஜினல் இட்டாலி அப்படிங்கிறதுலாம் கதையெல்லாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே இட்டாலியை சேர்ந்த ஃப்ரைட் ரைஸ் வெர்ஷன் தான் பண்ண போகிறேன். அந்த ஃப்ரைட் ரைஸ் வெர்ஷனில் நிறைய டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. நடுவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து 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 சொல்லுவேன் இப்போ எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் இது வரைக்கும் ப்ரிம்ஸ் வ்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. சரி, கான்டினென்டல் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இட்டாலியன் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற உங்க மனசில் ஒரு கேள்வி எழலாம், ஆர் யூ கிவிங் 100% ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் திஸ் ரெசிபி அப்படின்னா, ஐ வோன்ட் ஐ கான்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இட்டாலியில் போய் சாப்பிட்டேன் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸில் நிச்சயமாக சிக்கன் சேர்ப்பான், சிக்கன் பீசஸ் இல்லாத ஃப்ரைட் ரைஸ் இருக்காது. ரெண்டாவது, சில ஸ்பைசஸ் வந்து அங்கே ஸ்பெசிஃபிக்காக சேர்க்கறது இருக்குது, அது வந்து ரெட் ஒயின் வினிகர் சேர்ப்பாங்க அண்ட் ஃப்ரெஷ் பார்ஸ்லி சேர்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டுமே இப்போ இந்தியாவில் கிடைக்கிறது, என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால் அந்த ரெண்டையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இட்டாலியன் வெர்ஷன் பண்ண போகிறேன். ஹவு ஃபார் யூ ஆர் கிவிங் ஜஸ்டிஃபிகேஷன் டு திஸ் அப்படின்னா, ஐ வில் கிவ் 80% ஆஃப் த ஜஸ்டிஃபிகேஷன் டு இட்டாலியன் ஃப்ரைட் ரைஸ். சரி, அப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டாம், வாங்க கிச்சனுக்கு போகலாம். நான் ஏன் எப்போ பார் ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறோம், அப்புறமா வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து கிச்சனில் போய் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ளாட் வந்து மெயின் ரோடில் இருக்குது, எப்போ பார் ஹாரன் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், அவங்க கொடுக்குற கேப்பில் தான் நான் வாய்ஸ் ஓவரே பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் பேசிவிட்டு அங்கே போய் சமையலாம் ஆரம்பிக்கலாங்கிறது தான். போகலாம், வாங்க வாங்க. சத்தம் கேட்குதா? இந்த சத்தத்தில் நான் எப்படி டைரக்டாக வ்ளாக் எடுக்கிறது? ஸோ ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கான சில சில சாமான்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்புறமா மெயின் ப்ராசஸ் போகலாம். ஒரு கப்பு அதாவது 200 கிராம் கார்னை நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கேப்சிகனை நல்லா க்யூப் ஷேப்பில் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் கார்லிக் அதாவது ஒரு முழு பூண்டை உரித்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ ரொம்ப முக்கியமான ஃப்ளேவர் தருது. அடுத்தது 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் போடலாம். இந்த குசின் வந்து பிளாக் பெப்பரில் பண்ணணும், ஃப்ரெஞ்ச் போடாம ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ மெயின் ப்ராசஸ் போலாமா? இந்த மாதிரி அகலமான கடாயா எடுத்துட்டா நம்ம டோஸ்ட் பண்றதுக்கு நல்ல கலர் விடுறதுக்கு சௌரியமா இருக்கும். சோ அதுல ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்துறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடானோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை சேர்ப்போம். இது நல்லா வதக்கலாம். மை நியூ ஸ்பாடுலா இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் மை கோ சிஸ்டர். தேங்க் யூ ஹர்னி. நல்லா பூண்டு வந்து வாசனை விட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகனை சேர்ப்போம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணணும். இந்த கேப்சிகன் வேகறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கிளறி விடலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கோம் தெலா சோளம், அதையும் இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்குவோம். இதை வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஸோ என்ன விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன காண்டினென்ட்டோடது பண்ணுறோம் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கணும். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே சில பேர் சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் போடுறோம், பட் நீங்கள் பண்ணுற வெர்ஷனுக்கு தேர்ந்த மாதிரி மாறுபடும். நம்ம இப்போ பண்ணுறது இட்டாலியன் வெர்ஷன். இட்டாலியன் வெர்ஷனில் தயவு செஞ்சு சோயா சாஸ் சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஏஷியன் வெர்ஷன் பர்டிகுலர்லி பேரே சொல்கிறேனே, சைனீஸ் வெர்ஷனில் தான் சோயா சாஸ், ஓஸ்டர் சாஸ், ஃபிஷ் சாஸ் எல்லாமே போடுவாங்க. அதுலேயுமே சோயா சாஸ் அவங்க போடுறது லைட் சோயா சாஸ். அப்படின்னா என்ன, சோடியம் கண்டென்ட் ரொம்ப லோவாக இருக்கிற சோயா சாஸை தான் யூஸ் பண்ணுவாங்க சைனீஸ் ஃபார் த ஃப்ரைட் ரைஸ். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் சைனீஸ் கம்பேர் டு த இட்டாலியன்ஸ். நிறைய சீஸ் சாப்பிடுவாங்க, காரம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி எடுத்து இப்போ ஸ்பைசஸ் சேர்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தா சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ சேர்க்குறேன்.
அதுக்கப்புறமா அதோட பிளாக் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன். ஸோ இன்கிரீடியன்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கு. அளவுகள் எல்லாம் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதையே நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் ஆரிகானோ சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் சொன்ன அந்த ரெட் வைன் வினிகரையும் பார்ஸ்லேஸும் சேர்க்குற டைமும் இதுதான் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்க்கலாம். அண்ட் பார்ஸ்லேஸ் நல்லா ஹேண்ட்ஃபுல்லாக போடலாம். ஸோ நான் அதை சாட்டே பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸ்லாம் முக்கபாகம் வெந்தாச்சு. நான் ரைஸில் இப்போ உப்பு சேர்த்து தான் நான் வடிச்சிருக்கேன். ஸோ அந்த ரைஸை நம்ம இப்போ சேர்க்கலாம். உதிரு உதிரா இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரைட் ரைஸோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா வரும். ஃபைனலாக சால்ட்டை டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸான இட்டாலியன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுது கமகமான்னு. எண்ட பார்ஸ்லேஸ் இல்லாதனால நான் மேல கொத்தமல்லி தழை தூவுகிறேன். நம்ம ஃப்ரைட் ரைஸை இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்ஃபுல்லாகவும் ஆக்குறதுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். முதல்ல நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ளேம். அதுக்கப்புறமா ஒரு கியூப் பட்டரை எடுத்து கண முடின்னு நடுவில் போட்டு சாதத்தை மேலே போட்டு புதைச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி வச்சிருந்து அதுக்கப்புறமா சர்விங் பவுலுக்கு மாற்றி டைனிங் டேபிள் கொண்டு போனால் அந்த பட்டர் மெல்ட் ஆகி வாவ் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக டைனிங் டேபிள்லேருந்து கேட்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இனிமேல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ரைசிங் இருக்கு, டேஸ்ட் பண்ணிடலாமா? ஒரு கேப்சிகம் துண்டோடு எடுத்து அப்படியே வாயிலப்பட்டுக்கும். டெலிஷியஸ் பைட். அடடா, இந்த கேப்சிகம் எப்படி வெண்ணெய் மாதிரி கரையிறது! வாவ், மைல்டான காரம், ஆப்டான உப்பு, வாவ். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி இது, நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு நிமிஷம், ஆவல் தாங்க முடியல, பக்கத்துலேயே இருக்கா? கண்டதா எங்கே விட்டேன்? ஆ, செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ப்ரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.